Hi friends, welcome to Sanjana Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு full day vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னோட full day vlog மாதிரி வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு நான் வந்து கொஞ்சம் நேரத்துல போகணும். அதனால வந்து ஒரு 6 மணிக்கு போல எழுந்திருக்கேன். மேல பாத்தீங்கன்னா climate சூப்பரா இருக்குது. நல்ல மழை பெஞ்சி அப்படியே பனி பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம கிச்சன் வந்து காலையில நேரத்துல வேலைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி நீட்டா வந்து எல்லாமே டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து ஓரமா எடுத்து வச்சிட்டேன். மணி பாத்தீங்கன்னா 6:40 ஆச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 6:35 ஆச்சு. நான் எப்படி 8 மணிக்குள்ளே கிளம்பி போவேன் அப்படின்னு தெரியல. அதை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எந்திரிச்சதே லேட்டுகள் வேறு ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் வேறு கொஞ்சம் நேரம் அப்புறம் நான் வந்து ஆனால் முடிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ உள்ள கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இப்போ டிஃபன் பாக்ஸில் நமக்கு எப்படி இருந்துச்சு. நான் வந்து காலையில் வந்து மூடி அது இதுன்னு தேட தேவையில்லை. ஏன்னா நிறைய மூடி இருக்குதா, குழம்பு டப்பா, தயிர் டப்பா, பிள்ளைங்களோட குழம்பு டப்பா எல்லாம். அதனால் வந்து இப்படியே வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். முதல்ல ஒரு கூடையில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ வந்து என்னாகுதுன்னா அந்த தண்ணி பட்டு பட்டு அது ஒரு மாதிரி வெள்ளையாக ஆகுது பாத்திரமெல்லாம். அதனால் அப்படி இப்போ வந்து இப்படி கவுத்தி வச்சுட்டு பாலை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து புளி குழம்பு வந்து வைக்க போகிறேன். அதுக்காக வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு வந்து எதுக்கு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டே வந்து புடலங்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பொரியலுக்கு எப்படியே காலையில் நேரத்தில் வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு வந்து தெரியும். அதனால் நைட்டே வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சதுனால தான் இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் 6 மணிக்கு எந்திக்கலான்னு அலாரம் வச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு தான் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோமே, மெதுவாக எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து தூங்கிட்டேன். தக்காளி சட்னிக்கு வந்து பெரிய வெங்காயம் போடுவோம்ல, அதனால் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து உரித்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு குழம்பு வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா புளி குழம்பு இதெல்லாம் எல்லாரும் வைக்கிறது தானே. நான் வந்து இப்போ வந்து குழம்புக்கு வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வந்து வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீ குடிக்கிறதுக்கு போவேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல, அந்த கேப்பில் வந்து இந்த குழம்பு எல்லாமே வந்து ரெடியாகி நமக்கு வந்து கொதிச்சுட்ருக்கோம். சிக்கனுக்கும் வந்துட்டால் கடகடன்ட்டு வேலையாயிரும். அந்த கட்டிலேருந்து எந்திக்கிற வரைக்கும் தான் டைமு. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடும். அதுவும் வந்து வெங்காயம் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ குழம்புக்கு வந்து புளியை வந்து கரைச்சிட்ருக்கேன். பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்தில் எந்திக்க சொல்லிட்டு பாப்பா அம்மா வந்து 8 மணிக்கு போகணும், நீ எந்திரிச்சிட்டின்னா உன்னே ரெடி பண்ணி விட்டு நான் போயிடுவேன் அப்படின்ட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. குழம்பு அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கா. இந்த கேப்பில் போய் டீ குடிச்சிட்டு வரணும்னா நமக்கு இட்லி வந்துடும், குழம்பு வந்து ரெடி ஆயிரும். குழம்புக்கு தேங்காய் மட்டும் வந்து அரைச்சி ஊற்றணும். இப்போ வந்து டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆச்சு. இந்த வேலையெல்லாம் எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்கு அரைச்சி ஊற்றிட்டு இந்த தேங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் வந்து நம்ம புடலங்காய் கூட்டுக்கு வந்து அரைக்க போகிறேன். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டு தாளிச்சு விட்டுட்டு மற்ற வேலையை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினப்புறம் வந்து நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே பாத்திரத்தை வந்து கழுவி ஏற்கனவே பாத்திரம் நிறைய கழுவி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம பாத்திரம் போட அப்புறம் அதிகமாகிட்டே இருக்கும். எனக்கு வேறு நேரத்தில் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரத்தை வந்து நான் கழுவி வந்து அதையே வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ புடலங்காய் பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு அந்த புடலங்காயை போட்டு வந்து வைக்க வேண்டியதாக. இன்றைக்கி ஏன் நேரத்தில் கிளம்புறேன்னா தீபாவளி சமயம் ஆர்டர் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் வந்து வர சொன்னாங்க. நாங்கள் மில்லுலலாம் முதல்ல இந்த மாதிரி தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் போவோம். இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அவங்க சொன்னது கிடையாது. சரி எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த தீபாவளி சமயங்கிறதுனால நம்மளும் போவோம் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி 8 மணிக்கு போகிறேன். இல்லைன்னா வந்து நைட்டு 1 ஹவர் வந்து செய்யலாம். 6:30 தான் முடியும். அப்புறம் 7:30 நம்ம வீட்டுக்கு வந்து அப்புறம் பிள்ளைங்களை படிக்க வச்சு வீட்டு வேலை வந்து நம்மளால் செய்ய முடியாது. அதனால் காலையில் கொஞ்சம் நம்ம நேரத்தில் போயிட்டோம்னா பிள்ளைங்களை மட்டும் ரெடி பண்ணி விட்டால் போதும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க. அதனால் காலையில் வந்து கிளம்புறேன். இப்போ கூட்டு வந்து வச்சுட்டு அது பாப்பா இங்கே வா, என்ன தேடிட்டு நடக்கா? சாக்ஸ் கணுமா? காலையில துவைச்சாங்களா? தாத்தாட்ட கல் எடுத்துறோங்க. சரி அக்கி சார் எடுத்து கொடுமா பாப்பாக்கு தேடி இல்ல. அந்த அந்த ஜன்னல் மலை இருக்கு பாரு, அந்த ஜன்னல் மலை. அப்பாவும் என் பையனும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்து தக்காளி சட்னி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு இட்லி வந்து ஊற்றி வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு கூட்டு வந்து அடுப்பில் இருக்குது.
அது வேகிற கேப்பை நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து போனேன். நான் குளிச்சுட்டு வந்து எட்டி பார்க்குறேன், இங்கே வந்து காய் வந்து லைட்டாக அடிபிடிச்சிருச்சு. நான் வந்து இப்போ வர வர 9 மணிக்கு அப்படின்னோடனே வந்து கொஞ்சம் அசால்ட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. முதல்ல எல்லாம் 7 மணிக்கு வேலைக்கு போனன்றப்ப நான் வந்து 5:30 வந்து எழுந்திருச்சிருவேன். அப்போ வந்து காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இப்போ 9 மணின்றதுனால நல்லா சோம்பேறித்தனமாக கிடந்து 7 மணிக்கு எழுந்திருச்சு. அதுக்கப்புறம் கடை வந்து சமைக்கிறது, சாப்பாடு வந்து ஒரு விசில் வந்துச்சு, கூட்டு வந்து வச்சாச்சு, பாப்பாவுக்கு வந்து தலைக்கிட்டு பிசி கட்டி விட்டுட்டு. நீங்கள் 10 நிமிஷத்தில் போயிடுவீங்களா? நானும் 10 நிமிஷத்தில் போயிருவேன். பூஜித்துல இப்போவே போயிருப்பான், ஸ்கூல்ல இருப்பான் பூஜித்துப்பான். என்னோடதுல அடிச்சுட்டேன். அவரோட எங்க இருக்குன்னு தெரியல, அந்த இருக்கும் பாருங்க. நீங்க உள்ள வந்தீங்களா? அதனால இன்னும் தீபாவளி வர்றதுக்கு 13 நாள் தான் இருக்கு, 11 நாள் தான் இருக்கு. நாளைக்கு பர்த்டே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் வேலை, காலையில எந்திரிச்சதுல இருந்து இனிமே வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்டு வேலை முடிச்சு 9 மணிக்கு மேலதான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே. அந்த டைம்ல வந்து எடிட் பண்ணி அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து 10:10 ஆயிரும் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. அந்த டைம்ல அப்லோட் ஆகிற டைம்ல போய் பிக் பாஸ் பார்த்துட்டே வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கணும். ஒரு 10 நாளைக்கு வந்து அப்படிதான் பண்ண போறேன். ஃப்ரிட்ஜ்ல வந்து எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில நமக்கு இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கும். இல்லை என்ன, நான் வந்து இப்போ 6:30 எழுந்திரிச்சு வந்து இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து கழுவி போடுவேன். மற்றபடி வீட்டு வேலை வந்து பாத்திரத்தை கழுவிட்டு வீடு கூட்டுறது வந்து என் பையன் என் பிள்ளை எல்லாம் குடிக்கிறாங்க, கட்டி வெட்டி அதெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து எல்லாம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு சாப்பாடு குழம்பு, அது என் பிள்ளைங்களுக்குலாம் குழம்பு, நிறைய பிள்ளைங்களுக்கு குழம்பு சாப்பாடுலேயே வந்து செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அது வந்து இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால வந்து தனியாக அவங்களுக்கு பொரியல்னா அந்த டிஃபன் பாக்ஸ் மேலே மூடி இருக்குல்ல அதில் வந்து வைக்கணும். இந்த ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா அது எனக்காக தான். எனக்கு வந்து காலையில் சாப்பிட்றது அவ்வளோக்கு பிடிக்காது, இருந்தாலும் இன்றைக்கு 8 மணிக்கு போகிறோமே அப்படின்ட்டு வந்து ஒரு இட்லி வந்து வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு டீ டைமில் வந்து சாப்பிட்றதுக்காக. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. பாப்பா வந்து நம்ம இதை அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இப்போ 2 பூவை வச்சுருக்கோம். அவங்களே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அவங்க அப்பா வந்து எனக்கு வந்து விட்டுட்டு அது அவங்களுக்கு 8:30 வேணும் வேனை தூக்குவாங்க. வந்ததுக்கப்புறம் ஈவினிங் தான் லாக் பண்ணுறேன். அப்பா 6:30 டீலாம் ரெடி ஆகிட்டு இருக்குதா? சார் இது பிள்ளை என்ன தெரியுமாடா பண்ணிச்சு, அந்த பாதைக்கு வந்தா காட்டு பாதைக்கு வந்தா பயமா இருக்கும், இந்த பாதைக்கு வாங்கன்னு கூட்டு போய் பஜ்ஜி கடையில பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கடா. டீ ஏற்பட்ட அப்பாவா? எங்க வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா இன்ஜி டீ போல இன்ஜி டீ கொதிக்குது. நம்ம வரும்போது டயர்டா வருவா, ஒரு வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டீ பிள்ளைங்களுக்கு பால் எல்லாமே வந்து தனியா வந்து காய்ச்சிட்டு தரலன்னா போறாவோ இன்னைக்குதான் நம்ம அதிசயமா எல்லாமே காலியா இருக்குடா வீட்டுல. என்ன போறோம் இரு பச்சி எடுப்போம். எனக்கு ஒரு 3 பஜ்ஜி போதும். ப்ளீஸ் இது என்ன அப்பாவுக்கு வந்து மிளகாய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி தான் சுட சுட இருக்கு. 2 மிளகாய் பஜ்ஜி, ஒரு மிளகாய் பஜ்ஜி சட்னி. அவங்க கவர் இல்லைன்ட்டாங்க, அதனால அம்மா டிஃபன்லேயே வாங்கிட்டு வந்தேன். சட்னின்ற பேர்ல ஒரு குருமா வச்சிருக்கேன், நல்லாவே இருக்கு.
குனிஞ்சு சாப்பிடுற. அவனுக்கு அந்த பாலாத்தி பாப்பா. நாடகம் பாக்குற தானே? அப்படி எனக்கு டீ அப்படி எனக்கு டீ இதுல எது எனக்கு எது உங்களுக்கு பெருசுல குறையதான் ஊத்தி வச்சிருக்கீங்க நிறைய இருக்கு அதுதான் நீ எடுத்துக்கோன்னு சொன்ன இந்தாங்க இதை வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு ஆஃப் மட்டும் போதும் மீதி வேணா பாப்படும் ஏதாவது காரமாக சாப்பிடலாம் அப்படின்றது வந்து தோணிச்சு அதனால் இன்னைக்கு வந்து ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு வீட்டில் இருந்துகிட்டே வீட்டு வேலை வந்து தீராது அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து வேலையும் பார்த்து வீட்லேயே வந்து வேலை பார்க்கணும் ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வேலை செய்யறதுக்கு வந்து தயாராகணும் இந்த வேலை நம்ம தான் செய்யணும் அப்படின்றப்ப வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டு வேலையை வந்து பார்க்கலாம் வேலைக்கு வந்து போயிட்டு வரலாம் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து டைமு வீட்டில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் இப்போ வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலான்ட்டு ஆனால் வேலைக்கு போகும்போது நம்ம காலையில் வேலைனா இப்போதைக்கு வந்து கீழே உட்காந்துன்னா எழுந்திருக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது உடம்பு இருந்தாலும் நம்ம வந்து போய் உட்காந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையில் பார்க்க முடியாது இந்த நாளைக்கு காலையில் மறுபடியும் நம்ம வந்து எழுந்திரிச்சு நேரத்தில் வேலைக்கு போகணும் அதனால் இப்போவே வந்து நம்ம பார்ப்போம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கலான்ட்டு வந்து பார்ப்போம் அதே மாதிரி கழுவி வந்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாக இருந்துச்சு அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் வந்து போட்டு நல்லா கழுவுறேன் மண்ணாரம் வந்து ஊற போட்டுட்டு நல்லா ஊறிடுச்சு நம்ம அதை வந்து கழுவி குக்கரில் வந்து விட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா காரமாக வந்து பொரிய அப்படின்னு வந்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து விசில் வந்துருக்கு ரசமும் வந்து வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ரெசிபி வந்து காமிச்சோம் ஃபுல்டே விலாக் மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சமையல் காமிச்சாலும் போர் அடிக்கலாம் வேணும் எப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டுறதே காமிக்காமட்டு இருக்கும் நம்ம வெளியில் போய் வீடியோ எடுக்க போட முடியும் வேலைக்கு போகிறதுனால எப்பயாச்சும் வெளியில் போனால் தான் வீடியோ போடுறேன் அதுக்கு மேக்ஸிமம் போகிறதே வந்து கிடையாது இங்கே வந்து நான் வந்து துணி வந்து போட்டு விட்டேன் அப்போவே வந்து போட்டு விட்டேன் நான் கிச்சனுக்குள்ளே போய் பாத்திரத்தில் போகிறப்பே இதே வந்து பாதி துவைச்சிருச்சு இப்போ வந்து அலசிக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து போட்டு உட்காந்து நாடகம் பார்த்துருக்காங்க மூணு பேர் நான் வந்து போயிட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிருந்தேன்லாம் அதை வந்து தோல் வந்து உரிச்சு போகிறேன் அந்த பக்கம் அடுப்பில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே வந்து மசாலாலாம் வந்து வதக்கி விட்டுட்டேன் அப்போ நம்ம டக்குன்னு உருளைக்கிழங்கு தோல் விரித்தோம்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து பொரியல் பண்ணிடலாம் அந்த பக்கம் வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது இந்த தோல் விரிக்கிற டைமில் அது வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு வந்து கொட்டியல் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு டைம் கிடையாது நான் வந்தப்போ 7 மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டு 7:30 ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து ஒரு 8:30 வந்து நம்ம முடிக்கணும் துவைக்கிறது எல்லாம் நான் வந்து நேரத்துலேயே போனோமே நம்மளால் வீடியோஸ் வந்து இன்னும் போட முடியாது போல இன்னும் 10 நாளைக்கு நம்ம 8 மணிக்கு போகிறதுனால வந்து அப்புறம் 6:30 இப்படி அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு டயர்டாயிரும் வீடியோலாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து நம்ம ஒரு நாள் வீடியோ போடலைனாலும் அது வந்து கம்மியாயிடும் நம்மளுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம காமிக்கிறது அதனால் நம்ம டெய்லி எப்படி நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதை வந்து காமிப்போம் பிடிக்கிறவங்க வந்து பார்க்கட்டும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அக்கா அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு நானும் வந்து வேலைக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு நானும் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலை பார்க்குறதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிட்டுமே
நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறீங்க, குழந்தைங்களே பார்த்துக்கிறீங்க, யூடியூப்லேயே வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் சொல்கிறதுனாலே எனக்கு காலையில் அலாரம் அடிக்கும் போது ஐயோ எந்திக்கணுமே வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து எனக்கு வந்து முழிப்பு வந்துடுது. இல்லைன்னா நான் 10 மணி ஆனாலும் எந்திக்க மாட்டேன். இப்போ நமக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசம் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பொரியலை வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் இதையே வந்து கழுவி வச்சுருவேன். அப்புறம் நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு வந்து இப்போ எதுக்கு ரெகுலராக வீடியோ போடுறீங்கன்னா, ஒரு நாள் நம்ம வீடியோ போடலைனாலும் அடுத்த நாள் வந்து எனக்கு நிறைய யோசிக்க வந்து தோணிடும். என்னடா வீடியோஸ் போடணும், நம்ம என்ன போட்டால் இவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க தோணும். இப்போ நம்ம வந்து நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க அது மாதிரி தான் வந்து நம்ம இருக்கணும். சும்மா வீடியோவுக்காக நம்ம அதை இதையும் வந்து நம்ம சும்மா வந்து இப்போ நிறைய பொருள்லாம் வந்து வாங்கலாம், காசை வீணாக்கி வாங்கி நம்ம வந்து வீடியோஸில் காமிக்கலாம். இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு வந்து செலவு பண்ணி அப்படி வீடியோஸ் போட வேண்டாம். நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதை காமிச்சு நிறைய பேருக்கு வந்து உங்கள் வீடியோஸ் வந்து பார்க்குறக்கு ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுவே வந்து போதும். அந்த மாதிரி வந்து ஆயிரும். இப்போ வந்து அப்பளம் வந்து நான் பொறிச்சிட்டு இருக்கு. ரசம் உருளைக்கிழங்கு பொரியலோடு நிறுத்திக்குவாங்கன்னு பார்த்தா அப்பளம் வேணுங்காங்க, தயிர் வேணுங்காங்க, நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அதனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அப்பளம் வந்து பொறிச்சாச்சு. அந்த பக்கம் குக்கரில் வந்து சாப்பாடு வந்து வச்சு விட்டுட்டேன். தயிர் பார்த்திங்கன்னா வந்து கடையில் வந்து ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம வந்து போய் சாப்பிட வேண்டியதாக. அப்பளம் பொறிச்சதும் என்னமோ தெரில, பாப்பாவுக்கு வாசம் பிடிச்சிட்டு வந்துட்டா எனக்கு ஒரு அப்பளம் கொடுங்கம்மா அப்படின்னு. ஒரே ஒரு அப்பளம் எதுக்கு உங்களுக்கு? அப்பளம் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. என்ன இருக்கு கொட்டிட்டு அவளுக்கு என்ன இருக்குது பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அப்பளம் எடுத்து கொடுத்துட்டு மிஷின் வந்து நமக்கு துவைச்சி வந்து முடிச்சிருச்சு. இந்த துணி எடுத்து காய போட்டுட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட இன்றைக்கி பரபரப்பான வேலை வந்து இருந்துச்சு. காலையிலேருந்து நான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ நைட்டு தூங்க போகிற வரைக்குமே வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போகிற டைமை விட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இல்லை வேறு ஏதாவது வந்து வீடியோஸ் போடணும்னா அதை வந்து மறக்காம வரும். செம்ம டயர்ட் ஆகி போச்சு. அதனால இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.